ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ വഗ്രദുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായ ക്ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ശുക്ര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 17/5/2019 விகாரி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 4 மணிக்கு பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் சித்திரை. அதிகாலை 4:06 பின்பு சுவாதி. நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரம் ரேவதி. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்வம் சேர்ப்பதில் வல்லமை பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கள்ளம் இல்லாத உள்ளங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். இன்றைய நாளில் வாங்கக்கூடிய பொன் பொருள் பூமி அனைத்துமே யோகமானதாக அமையக்கூடிய பாக்கியங்கள். அதாவது அடுத்தடுத்து பொன்பொருள் வாங்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகள் அமையக்கூடிய யோகத்தோடு இன்றைய நாள் அமையும். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உப்புக்காகாத நட்புகள் விலகக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இனிக்க இனிக்க பேசுகிறவங்க கிட்ட விழித்து இருப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி காளிகாம்பாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. கலையிலும் இசையிலும் ஈடுபாடு நிறைந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாக நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எவ்வளவோ பெரிய பெரிய மருத்துவரை சந்திச்சும் தீராத வியாதி இன்றைய நாளில் தீர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை உணர முடியும். நிலுவையில் இருந்த பாக்கிய தொகைகள் வசூலாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடைகள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சிலுவையின் சித்தாந்தங்களை மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமி தர்மசாஸ்தா. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RT. மற்றவர் பேச்சை மதிக்க தெரிந்த மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அமையும். குறிப்பாக கனத்த இதயத்தோடு நகை வாங்கிறது அப்படிங்கிறத விட சிரித்த முகத்தோடு கணவர் நகை வாங்கி தரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சிரமப்பட்ட மனித வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EW. உயரத்தையும் சிகரத்தையும் நேசிக்க தெரிந்த கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தயக்கமும் தடுமாற்றமும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி
ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். இருக்கிற வண்டி வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லை ஓரளவு குறையும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஹோம வேள்வி பொருட்கள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காரக பகவான். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் IF. குழந்தை தனமும் கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சின்ன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சங்கடங்கள் விலகி சந்தோஷம் மிகுதியாகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாளாக அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் உத்தியோகம் அமையும். அதே சமயம் அடிமனதில் கனவு கண்ட அரசியல் ஆசையும் ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் பலிதமாகும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள மாரியம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் SR. கண்களாலேயே பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகளும் வரவுகளும் உறவுகள் பலப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அலட்சிய போக்கை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன தேவதை. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் AV. பார்ப்பதற்கு அமைதியாகவும் பழகுவதற்கு இனிமையாகவும் இருக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீய எண்ணங்கள் விலகி தூய எண்ணங்கள் துளிர்விடக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் கல்விக்கும் மேலான பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடும் மதிப்பும் அதிகரிக்கும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அந்தரங்க விஷயங்களை அடுத்தவங்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் YQ. ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உயர்வாக நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோகத்திலிருந்து சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையும் அதற்குண்டான முயற்சியும் இருக்கும் இல்லையா, அந்த ஆசையும் முயற்சியும் இன்றைய நாளில் பலிதமாகும். அஷ்டோ வயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முக்கனையும் சர்க்கரையும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ZI.
தன பன செல்வங்களை தாத்பரியமாக கையாளக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதற்கான வருமானங்களும் உருவாகும். அதே சமயம் இருக்கிற வீடு மராமத்து செய்கிறது, ரிப்பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்கிறது, அல்லது இருக்கிற வீட்டை அழகுபடுத்துதல் போன்ற ஒரு ஆத்மார்த்தமார்த்த பணிகள் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கொள்கைகள் பலவிதம், ஒவ்வொரு கொள்கையும் ஒரு விதம் என்பதை நினைவில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FX. கூட்டு குடும்பத்தை நேசிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணமும் தனமும் சேரக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியும் படிப்பில் அக்கறையும் அதிகமாகும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் வெற்றி வாய்ப்பும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உறவு வகையிலும் காதல் நிலையிலும் உண்மையை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி. முதன்மை தகுதியை நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் வாய்ப்பு, புதிய முதலீடு இன்றைய நாளில் நல்ல முறையில் அமையும். அதே சமயம் உள்நாட்டில், அதாவது சிறிய சிறிய தொழில் செய்கிறவங்களுக்கு திடீர் வெளிநாட்டு வாய்ப்பு, அதாவது ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் அதன் மூலமாக வருமானங்களும் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால பாசம் காட்டிய உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் காவல் தெய்வம். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IA. மற்றவர் வளர்ச்சியை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாக்கியமும் பண வரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசிதிபதி குரு பகவான் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் அதிகபட்ச மேன்மைகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல் கீதங்களில் கூட வாழ்க்கை வேதங்களை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமதேனு, அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LW. ஓம் ராஜத் வேதாகம நம. மீண்டும் ஒரு முறை, ஓம் ராஜத் வேதாகம நம. நஞ்சக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.